வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா கமாண்ட் ரிப்ளை தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு லோன் சம்பந்தப்பட்ட சந்தேகம் இருந்ததுனா கமாண்டில் சொல்லுங்கள் ஸோ கமாண்ட் ரிப்ளை வீடியோ நம்ம அன்னைக்கு சாயந்தரமாக மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் வசந்த் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ பத்து லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா லாஸ் ஆகிடுச்சி ப்ரோ லோன் தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டானுங்க அது லோனும் வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி ஏதாவது சைபர் எக்ஸ்ட்ரா எதாவது போட்டிங்களா பிரதர் ஏன்னா பத்து லட்சத்தி பதினஞ்சாயிரன்றதான் இங்கே இருக்குது இல்லை நான் ஏதாவது தப்பாக பார்க்கறேனான்னு தெரியல இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சைபர் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இதுனா நீங்கள் உடனடியாக வந்துட்டு சைபர் செக்யூரிட்டாக நீங்கள் நேரில் போய் கமிஷன் ஆஃபீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இவ்வளோ பெரிய அமௌண்ட் போட்டிருக்கீங்கன்னா இல்லை கம்மியான அமௌண்ட்டுனால் நீங்கள் வந்துட்டு ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு இதில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்கள் தாராளமாக அதாவது போர்ட்டலில் போய் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பட் பல்க் அமௌண்ட் அப்படின்னா நீங்கள் நேராக கமிஷனர் ஆஃபீஸுக்கு எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் அனுப்புனீங்களோ அந்த டீட்டெயிலெலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் நேராக வந்து கமிஷனர் ஆஃபீஸ் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிரதர் ராகேஷ் ப்ரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ பைசா ஹோமில் எலிஜிபிலிட்டி தான் ப்ரோ செக் பண்ணேன் அப்புறம் டெலிட் பண்ணிவிட்டேன் ஆயிரத்தி எட்நூறுரூவா இன்றைக்கு கிரெடிட் பண்ணிவிட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க மூவாயிரூவா கட்ட சொல்கிறாங்க ப்ரோ இதில் ரீபேமெண்ட் ஆப்ஷன் வேறு வந்துட்டு இல்லை பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பிரதர் அந்த மாதிரி உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களோடய அக்கௌண்டில் பணம் போட்டிருக்காங்கன்னா அவெலாம் ஃப்ராடு பண்ணாக தான் இருப்பான் அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பிரதர் நீங்கள் உடனடியாக வந்துட்டு அந்த ஆப்பை அன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன் பண்ணிவிட்டு பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணுங்கள் ஸோ நிறையா பேர் வந்துட்டு மெசேஜ் நீங்கள் அஞ்சு நாள் கழித்து போட்டுட்டு பட் இப்போ எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு ஏழு நாள் இப்போ அஞ்சாக மாற்றிட்டேன் நான் இப்போ இன்றைக்கி நாளைக்கு மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரெகுலராக வந்துட்டு இன்ஸ்டண்ட்டு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சார் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து வெளியில் வரதுக்கு ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோக்கிள்ளே நான் லிங்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போங்க கண்டிப்பாக வந்துட்டு அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் எட்டு விஷயம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்க ஈஸியாக நீங்கள் இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடலாம் டிஜி பிளாக் தமிழ் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஹலோ சார் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாஷ் பெயின் ஆப்பில் லோன் எடுத்திருந்தேன் திரும்ப வந்துட்டு பே பண்ணிவிட்டு எல்லாமே எனக்கு அவுட் ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு காமிக்குது இதில் என்ஓசி எப்படி நான் வாங்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஆப்பில் போயிட்டு உங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங் அப்படின்றது காமிக்குதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த ஃபுல் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம் அது என்ன ஏன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள் ஒரு வேலை ஏதாவது டிலேடு பேமெண்ட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தால் கூட சாரி லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தால் கூட உங்களுக்கு இதுவாகாது உங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங் காமிக்கும் உங்களுக்கு என்ஓசி வரணும்னா அவுட் ஸ்டாண்டிங் காமிக்காமல் இருக்கணும் நீங்கள் அது போய் இதில் செக் பண்ணுங்கள் இல்லை உங்கள் சிவில்லில் செக் பண்ணி பாருங்கள் அப்படி ஏதாவது அமௌண்ட் ஏதாவது காமிச்சிருக்குன்னா அவங்களோட அஃபீஷலுக்கு மெயில் பண்ணி எதனால் இது காமிக்குது எனக்கு வந்துட்டு என்ஓசி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் ஸோ கம்பல்சரி அவங்க வந்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க சின்னா பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண பிரதர் எலிஜிபிலிட்டி இல்லைன்னு வந்து சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க அது என்ன ரீசனுக்காக எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்றதை பாருங்கள் ஏன்னா இது எலிஜிபிலிட்டி இல்லைனா சிபில்னால இல்லையா இல்லை உங்களுக்கு ஏதாவது லோனு டிஃபால்ட்டாக போயிட்டுருக்கா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து சிபிலில் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செக் பண்ணோம் அதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் அதில் க்ளியராக சொல்லியிருப்பேன் அதில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சரியானு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக விகாஸ் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஆனால் ஆன்லைன் லோன் கேட்டேன் தரேன்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ரெண்டாயிரத்தி அறநூறுவா கட்ட சொன்னாங்க அதை கொடுத்துட்டா தான் நான் வந்து லோன் தரேன்னு வந்து சொல்கிறாங்க ஒரு வேளை போயிடுவாங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இந்த யோசனை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக தான் யோசிச்சிருக்கீங்க அதெல்லாம் இந்த மாதிரிலாம் தரமாட்டாங்க ஏமாற்றி விட்ருவாங்க தயவு செஞ்சு அதெல்லாம் நம்ம நம்பி பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க அது முழுக்க முழுக்க ஸ்கேம் எல்லாமே முன்பணம் வாங்கிட்டு லோன் கொடுக்கறது இங்கே எங்கேயுமே கிடையாது அதனால் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு அதில் பணம் கட்டி ஏமாறாதீங்க கருப்பு பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஆனால் பேன் கார்டை நான் அப்ளை பண்ணி இப்போ தான் வந்துட்டு ஒரு மாதம் தான் ஆகுது எனக்கு லோன் வந்து கிடைக்குமா நாற்பதாயிரரூபா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க பேன் கார்டுன்றது வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டு மாதிரிலாம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அது வந்துருச்சுன்னா இன்றைக்கி ரிசீவ் ஆன அன்னைக்கே கூட நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் அக்கௌண்ட்டில் தான் கேட்பாங்க மூணு மாதம் யூஸ் பண்ணணும் நாலு மாதம் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பேன் கார்டு அப்படின்றது கிடையாது அதில் எந்த இம்பேக்டும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் சக்ஸஸ் மேன் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ இந்த எக்ஸ்பிரஸ் லோன் அப்புறம் டே டு டே லோன் ஆப் லோனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எக்ஸ்பிரஸ் லோன்னா நம்ம லேசிபேயில் இருக்கும் பட் டே டு டே டே பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் மட்டும் தான் அவைலபளாக இருக்குது பிரதர் நான் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தராக வீடியோ நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் செப்பரேட்டாக கூட வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நான் பட் எக்ஸ்பிரஸ் நீங்கள் லேசி பேக்குள்ளே போய் நீங்கள் சொல்கிறீங்கன்னா தாராளமாக அதில் எடுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் நான் சீக்கிரமாக அதுக்கான வீடியோஸை மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் நான் இந்த டே டு டேவையும் வந்துட்டு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் பிரதர் அருணா சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஆனால் நான் மகளிர் குழுவில் பதினெட்டு மெம்பர் கூட சேர்ந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரரூவா லோனு எடுத்திருக்குறேன்னா எனக்கு பார்த்திங்கன்னா சிவில்லில் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரரூவா லோனு ஆக்டிவ்னு காட்டுது பட் ஜாயிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதில் ஐம்பதாயிரூபாதானா காட்டுது இதனால் எனக்கு வேறு ஏதாச்சும் வந்துட்டு லோன் எடுக்க எடுக்கும்போது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க இதில் ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கட்டாமல் விட்டால் தான் உங்களுக்கு சிவில்லில் ப்ராப்ளம் வரும்போது தவிர மற்றபடி இந்த ஒம்பது லட்சத்து ஐம்பதாயிரரூபா அதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ராப்ளம் வராது ஏன்னா அவங்க சைடில் இருந்தே உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க ஐம்பதாயிரரூபா தான் நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்றது இது கரெக்டாக போணுச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் கரெக்டாக கட்டிகிட்டே வரீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது வேறு ஏதாவது நிறையா லோனு நீங்கள் ஆக்டிவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா தான் பிரச்சனை வரும் ஆக்டிவ்ல இருந்தால் பிரச்சனை இல்லை பட் அது உங்களுக்கு வந்துட்டு இதில் இருக்கக்கூடாது அதாவது டிஃபால்ட்டராக இருக்கக்கூடாது அப்படி தான் பிரச்சனை மற்றபடிலாம் இல்லை தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு லோன் ட்ரை பண்ணலாம் டிஎம் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ நெகட்டிவ் அக்கௌண்ட்டு வந்துட்டு இருக்குது ப்ரோ சேம் அமௌண்ட்டை வந்துட்டு பே பண்ண சொல்கிறாங்க கிளியர் சிவில் கிளியர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னால் பேய்டு பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது புரியல பட் எனக்கு புரிஞ்சது சொல்கிறேன் அதாவது நீங்கள் எழு இருக்கிற சிபிலில் இருக்கிற அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணிட்டால் சிபில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்னா பேமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க நீங்கள் யாருக்கிட்டையும் தனிநபர்கிட்ட பணம் கொடுத்துலாம் ஏமாந்துடாதீங்க அந்த மாதிரி ஸ்கேம்லாம் இங்கே போயிட்டுருக்கு நிறையா நீங்கள் வந்துட்டு தாராளமாக சம்பந்தப்பட்ட கம்பெனியில் இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் டிவிஎஸ் கிரெடிட்டோ இல்லை பஜா பஜாஜ்லியோ இந்த மாதிரி இல்லை பேங்க்கில் ஏதோ ஐசிஐசி ஆக்சஸ் ஏதோ ஒன்று லோன் வச்சுருக்கீங்க அந்த இதில் வந்துட்டு அதில் மட்டும் இருக்க அதை கட்டிட்டா க்ளியர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அந்த கன்சர்ன் கிட்ட நீங்கள் பணம் கட்டலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது தேர்ட் பார்ட்டிட்ட கட்டாதீங்க அதே சமயம் நீங்கள் வந்துட்டு இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் கட்டினா சிவில் ஏறுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில நினச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் ஏறாது சிவில்லில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அவ்வளோதான் பெனிஃபிட்ஸ் கூட வந்துட்டு அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம அதை சரி பண்ண போகிறோம் அவ்வளோதான் தவிர மற்றபடி சிவில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கட்டினாலாம் இன்க்ரீஸ் ஆகாது வாங்கின பணத்தை கட்டினா மட்டும்தான் இன்கிரீஸ் ஆகும் கருப்பு பிரதர் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஆனால் நான் லோன் ஆப்பை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு வந்துட்டு லோன் கிடைக்கவே மாட்டேங்குதுண்ணா ஜாப் இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் நான் எனக்கு லோன் கிடைக்கல ஒன் மந்த்து கூட வந்துட்டு இன்னும் ஆகலை அதனால ஒரு வேலை லோன் கிடைக்காமல் இருக்குமோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்துட்டு சேலரி இன்கம் இல்லாமல் நிறையா அப்ளிகேஷன்லாம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களோட சிவிலை செக் பண்ணோம் உங்களோட சிவில் என்னென்ன செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்க்காக கொடுத்துருக்கிறேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் நான் சொல்லியிருக்கிறது மட்டும் கரெக்டாக அந்த வீடியோ போய் நீங்கள் போய் பாருங்களேன் உங்களுக்கே க்ளியராக ஒரு ஐடியா கிடச்சிரும் அந்த அதே சமயம் உங்களுக்கு கீழே ஒரு ஒன்று ரெண்டு மெசேஜ்லாம் நான் படித்து பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க அண்ட் யாராவது நம்பர் கேட்குறாங்கன்னா தயவு செஞ்சு அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் ஷேர் பண்ணுறது நம்ம தரப்பில் இருந்ததுனால் நம்ம நம்பர் எதுவுமே கேட்குறதில்ல நம்பர் கொடுத்தெல்லாம் நீங்கள் வந்துட்டு நம்பாதீங்க ஏன்னா நிறையா ஸ்கேம்லாம் போயிட்டுருக்கு நம்ம ஸ்கேமை பற்றி தான் அதிகமாக வந்துட்டு பேசிகிட்ருக்கோம் எனக்கு கீழே நம்பர் உங்கள் நம்பர் கேட்டிருக்காங்க அவர் சம்திங் நல்லவரோ இல்லை வந்துட்டு ஒரு உதவி பண்ணுன்ற மனப்பான்மையில் கேட்குறாருன்னு என்னென்னு தெரில பட் இதிலே கமெண்ட் பண்ணி விடலாம் அது அங்கே போய் பேசுறதுக்கு இதிலே கமெண்ட் பண்ணி விடலாம் அதனால் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க யாராவது கேட்டாங்கன்னா நம்பர் பணம் கட்டினா லோன் கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நம்பியமாகந்துடாதீங்க முதல்ல உங்களோட சிபிலை செக் பண்ணுங்கள் சிவில்லில் ஒரு சில விஷயங்கள்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேற்கொண்டு பா ட்ரை அந்த சிவில் வீடியோ பாருங்கள் கிளியராக சொல்லியிருப்பேன் உங்களுக்கே ஐடியா கிடைக்கும் அந்த வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் பானு சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ நான் ஸேரீ ஒன்று ஆர்டர் கொடுத்துருந்தேன் ஆன்லைனில் ஷாப்பிங் சார்ஜஸ் எல்லாமே இது பண்ணியாச்சு பட் எனக்கு சாரி எதுவுமே வரல மணி வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க அதை எப்படி இது பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு எதில் ஆர்டர் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல ஒரு வேளை நீங்கள் தேர்ட் பார்ட்டியில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க ஏதாவது வெப்சைட் மூலிமா ஆர்டர் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும் பட் அதில் ரீஃபண்ட் வாங்குகிற ஆப்ஷன் கிடையாது அதில் அந்த மாதிரிலாம் ஏன்னால் அதில் முக்கால்வாசி இந்த ஸ்கேம் இந்த நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஏதாவது லிங்க் மூலிமா போய் பண்ணுறாங்க அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு லிங்க் மூலிமாலாம் போய் பண்ணி பண்ணி வந்துட்டு மாட்டிக்கிறாங்க அதனால் அதில் வந்துட்டு ரீஃபண்டுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் அந்த ஆர்டர் கொடுத்ததோட இது பேர் என்ன வெப்சைட்டு இல்லை என்ன ஆப்புன்னு சொன்னீங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருப்பேன் நான் கொஞ்சம் அது மட்டும் எனக்கு க்ளியராக கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆர்டர் ரிஜிஸ்டர்ட் ஆப்பில் ஏதாவது கொடுத்துருக்கீங்கன்னா உங்களோட கஸ்டமர் கேரை ட்ரை பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணுங்கள் இல்லை ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த எல்லாம் வச்சு நீங்கள் சைபர் செக்யூரிட்டில் ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கால் பண்ணி இல்லைன்னா நீங்கள் போர்ட்டலில் அந்த லிங்க் நம்ம வீடியோ கீழே இருக்க அந்த போர்ட்டலில் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பட் யூசர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூறுரூவா நான் எனக்கு லிமிட் கொடுத்தாங்க ரிங் அப்ளிகேஷனில் ஸோ ரிங் அப்ளிகேஷன் எந்த இடத்துலையுமே நீங்கள் பேர் சொல்லலை பட் ஆனால் அதை டாக் பண்ணியிருக்கிறதுனால சொல்கிறேன் எனக்கு ஒன் மந்த்தை வந்துட்டு டைம் கொடுத்துருந்தாங்க பிரதர் எனக்கு டென் டேஸ்லேயே நான் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை கட்டிவிட்டேன் மறுபடியும் வந்துட்டு எனக்கு எந்த லிமிட்டுமே இன்க்ரீஸ் ஆகலை அப்புறம் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா வந்துட்டு லிமிட் இருந்தது இருந்தது அதை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாமலே அதுவே தான் இருந்தது அதையும் வந்துட்டு நான் இது பண்ணிவிட்டேன் நான் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டேன் மறுபடியும் டென் டேஸ் கழிச்சு வந்துட்டு மறுபடியும் விட்ரா பண்ணேன் நாலாயிரத்தி அறநூற்றி முப்பது எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டோடு எனக்கு பத்து நாளில் வந்துட்டு பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி ரிங் அப்ளிகேஷனை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒன்றாந்தேதி விட்ரா பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் முப்பது நாள் உங்களுக்கு டைமு நீங்கள் முப்பது நாளில் நீங்கள் வந்துட்டு ஒன்றாந்தேதி பணத்தை எடுத்துகிட்டு பத்தாந்தேதி தேதி கட்டிட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த முப்பது நாள் டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே வந்துட்டு இன்னொரு அடுத்த மாதம் பத்தாம்தேதி நீங்கள் பேலன்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அதாவது மறுபடியும் எடுத்துட்டீங்கன்னா கட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் மூவ் ஆகாது நீங்கள் ஒன்றாந்தேதியிலேருந்து இருபத்தி தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதாவது அந்த பணம் முன்னாடி கட்டினீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இது போகிறதுக்கான டைம் இருக்குது இருபத்தெட்டு நாள் அந்த இருபத்தெட்டு நாள் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் அந்த இந்த டைமுக்குள்ளே தான் பேமெண்ட் பண்ணணும் அதாவது அவங்க சொன்ன டைமில் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்க்ரீஸ் அப்படின்னு அதாவது அதாவது முப்பதாந்தேதி இன்னும் முப்பதாந்தேதியாக கட்டணும் இல்லை இருபத்தி ஏழு இல்லை இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது இந்த மாதிரி டைமில் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும் சொன்ன டைமில் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் முன்னாடிலாம் கட்டினீங்கன்னா அந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி பண்ணுற மாதிரி தான் எல்லாருமே எடுத்து எடுத்து கட்டி லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லிமிட் இன்க்ரீஸ் ஆகும் மூர்த்தி பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஆனால் சிவில் வந்துட்டு ஹார்டு என்கொயரி பண்ணிட்டேன்னா மறுபடியும் நான் க்ளியர் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க த்ரீ மந்த்து பிரதர் த்ரீ மந்த் கம்பல்சரி வெயிட் பண்ணியாகணும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளியர் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அட் யூசர் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ நான் மணி வியூவில் பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் பண்ணிவிட்டேன் மணி வியூவிலையும் பேமெண்ட் பண்ணியாச்சு எனக்கு நம்பர் சாரி அட்டு அட் யூசர் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஜி நான் மணி வியூவில் லோன் எடுத்திருக்கேன் நான் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டேன் பேங்க்லேயே நம்பரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன் நான் இப்போ அவங்களுக்கு வந்து தகவல் எப்படி கொடுக்கறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி மணிவேலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபீஷியலுக்கு தான் பிரதர் நீங்கள் மெயில் பண்ணணும் நீங்கள் மெயில் பண்ணி தான் அந்த நம்பரை வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும் ஃபர்தராக அந்த டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க அதாவது நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு இது இது பண்ணிங்க எதனால் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்றதும் உங்களோட வந்துட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு ஸோ இந்த டீட்டெயில்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் இந்த நம்பரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க மெயில் பண்ணாமல் இதை டேரெக்டாக உங்களால் மேனுவலாலாம் சேஞ்ச் பண்ண முடியாது அதாவது நீங்கள் ஆப் மூலியமாலாம் போய் சேஞ்ச் பண்ண முடியாது மனோஜ் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஹாய் ப்ரோ நான் உங்கள் ஃபாலோவர் ப்ரோ நைஸ் அவேர்னஸ் வீடியோலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கீங்க ஆசம் ப்ரோ கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ரேபிட் ருபி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ரூபா லோன் வாங்கியிருந்தேன் பட் டுடே தான் எனக்கு லாஸ்ட் டேட்டு டேரக்டாக வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு போகுது இது பேமெண்ட் லிங்க்கு டச் பண்ணால் இது என்னது ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன் வந்து இதில் தான் இருந்துச்சு யார் கூட டை வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க பட் இப்போ வந்துட்டு ஏதோ ப்ராப்ளத்தினால வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க போல அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களுக்கு ஏன்னா இதில் ஃபோர்டீன் டேஸ் தான் டைம் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் யாராவது பர்சன் கால் பண்ணாங்கன்னா டேரெக்டாக அவங்களோட இதுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டு கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் ஒன் செகண்ட் உங்களோட சிபில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது ரிப்போர்ட்டிங் எதாவது இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னா சிவில் மூலிமா ரிப்போர்ட் கொடுத்து கூட உங்களால் வந்துட்டு பேமெண்ட் பண்ண முடியும் பிரதர் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அன்பரசன் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ எஸ்பிஐ பேங்க்கில் நான் அக்கௌண்டை வச்சுருக்கிறேன் ஜிபேயில் ஜிபே ஃபோன்பேயில் இருந்து அமௌண்ட்டு சென்ட் பண்ணால் சென்ட் ஆகுது பேலன்ஸு வந்துட்டு ஜீரோ காட்டுது ம ஜீரோ காட்டுதுன்னா மறுபடி சென்ட் பண்ணனா சென்ட் ஆகலை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பிரதர் சத்தியமாக எனக்கு புரியல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல ஜிபேயில் பணம் போகுது ஜீரோ காட்டுது மறுபடி வந்துட்டு செண்ட் ஆகலை செண்ட் ஆகுதுன்றீங்க ஆகலைன்றீங்க எனக்கு புரியல பிரதர் எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் ஏன்னா என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியல ஐம் சாரி ஏன்னால் இல்லை கெஸ்ட் பண்ணி கூட என்னால் சொல்ல முடியல ஆகலை ஆகல ஒருவேளை உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பேலன்ஸ் ஜீரோ காட்டி பணம் போகிறதுக்குலாம் வாய்ப்புகள் இல்லை நீங்கள் அதை மட்டும் எனக்கு கிளியராக சொல்லுங்கள் நான் ஃபர்தராக அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணால் சரியாக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் நான் ஜேஆர் பிரதர் ஆர் சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஆனால் ஒரு எனக்கு ஒரு டவுட்டு கிளியர் பண்ணுங்கள் என்னோட அட்ரஸ்ஸு ஆதார் பேன் கார்டை வச்சு ப்ராடக்ட்டை எடுத்து இஎம்ஐ கட்ட சொல்கிறாங்கன்னா ஃபேக் பீப்புள் வந்துட்டு அதுக்கு எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் டெய்லியும் எனக்கு கால் வந்து கால் வருது வீட்டுக்கு ஆள் வராங்க எனக்கு நாலு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டை வச்சு ஸ்கேன் பண்ணி அதில் ஒருத்தவங்க ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க அதை வந்துட்டு உங்களை வந்து கட்ட சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்துட்டு நீங்கள் தாராளமாக போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஏன்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு வந்துட்டு இது நேரில் நீங்கள் சப்மிட் பண்ணாமல் கொடுக்க மாட்டாங்களே அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்க அப்படி ஷோரூம் போய் வாங்கியிருந்தாலும் ஸோ கன்சர்ன் பர்சன் அதாவது இந்த ஆதார் கார்டு யார் ஃபோட்டோ இருக்கோ அவங்க வந்தால் தான் கொடுப்பாங்க ஆயிரத்தி எட்டு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குமே ஸோ ஒருவேளை கார்டுனால் பாஸ்வேர்டு தெரிஞ்சாலே போய் பண்ணிடலாம் பட் இதுக்கு வந்து சான்சஸ் கிடையாது உங்களுக்கு எப்படி ஸ்கேன் பண்ணாங்க எந்த மாதிரி நடந்ததுன்னு நீங்கள் அதை கொஞ்சம் க்ளியாக சொல்லுங்கள் அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் அங்கே மெசேஜ் பண்ணிட்டு உங்களோட பேரை மட்டும் இந்த இடத்துல வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க நான் உங்களுக்கு ஃபர்தராக அந்த பேரை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் ஏன்னா நிறைய மெசேஜ் வந்துட்டு இருந்தால் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் செக் பண்ணி டக்குன்னு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக மெசேஜ் பண்ண முடியாது அதனால் அந்த பேரை மட்டும் உங்களோட ஐடி மட்டும் எனக்கு இங்கே மெசேஜ் பண்ணுங்கள் என்ன ஃபோட்டோ இருக்கும் அப்படின்றத மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃபர்தராக உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுத்துட்றேன் அன்பழகன் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ ரிங் அப்ளிகேஷனில் பதினாறாயூவா எடுத்திருந்தேன் ஒரு முப்பத்தி ஆறு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு லேட்டாக வந்துட்டு பேமெண்ட் பா லேட்டாக இதாகிடுச்சு அதனால் எனக்கு இருபதாயிரரூவா வந்துட்டு போட்டுட்டாங்க இப்போ இது ஃபுல் அமௌண்ட்டு கட்டணுமா இல்லை லேட் பேமெண்ட் எல்லாமே வந்துட்டு கட்டணுமா இது எதாந்தாச்சும் பண்ணி கம்மி பண்ண முடியாதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு கம்மி பண்ணலாம் கம்மி பண்ண முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது இது ஆனால் இந்த நாலாயிரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சிவில் இம்பாக்ட் ஆகும் சிவிலில் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணி விட்ருவோம் அது ஒன்று அடுத்தது இதில் நீங்கள் எப்படியா தான் அமௌண்ட் கட்டினாலும் இதில் வந்துட்டு உங்களுக்கு லோன் மறுபோ உடனே கொடுக்க மாட்டான் கொஞ்சம் டைம் எதாவது கொடுப்பான் ஆனால் இதில் நீங்கள் கம்மி பண்ணி கட்டுறீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே இதில் வந்துட்டு லோன் கொடுக்கவே மாட்டான் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படி இதெல்லாம் ஓ சரி ஓகேங்க எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு சிபிலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இவனும் எனக்கு லோன் தரலைனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா மட்டும் நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி இது போல் எனக்கு இன்ட்ரஸ்ட்டு வே ஆஃப் பண்ணி கொடுங்க அதாவது லேட் பேமெண்ட் சார்ஜஸ்லாம் எனக்கு வே ஆஃப் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேளுங்க கம்பல்சரி பண்ணுவாங்க எனக்கு இந்த மாதிரி ஜாப் லாஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் கட்டாமல் இருந்தீங்களோ அதெல்லாம் எடுத்து சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் ஸோ கம்பல்சரி உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க மோகன் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ ருபீ ரீடியில் லோன் எடுத்திருக்கேன் கட்ட முடியல வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி ருபி ரீடியில் ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் பிரதர் சாரி அது வேறு அப்ளிகேஷன் ஸோ இதில் கிடையாது இது வந்துட்டு ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷன் தான் பிரதர் இதில் நீங்கள் கட்டாமல் விட்டிங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் ஸோ இதை டைப் வச்சுருக்காங்க நிறையா இதில் ஃப்யூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடி என இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பிரதர் லோன் கொடுத்துருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை கிளியர் பண்ணி விட்ருங்க ஏன்னா இது சின்ன அமௌண்ட்டுக்காக நமக்கு அடிக்கடி கால் மெசேஜ் வந்துட்ருக்கோம் அதுக்காக சொல்கிறேன் நான் சித்தார்த் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா சித்தாரா சாரி நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் வந்துட்டு ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி நீங்கள் இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் தான் நிறையா டாக் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கெல்லாம் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்காகவே நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே லிங்காக கொடுத்துருக்கேன் அதில் இருக்க எட்டு விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக அந்த பிரச்சனையில் வெளியில் வந்துடலாம் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா இவனுங்க எல்லாருமே ஃப்ராடு பசங்க தான் இவனுங்களுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்ல தைரியமாக நீங்கள் வந்துட்டு அதில் சொல்லியிருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த எட்டு விஷயம் மட்டும் பண்ணுங்கள் அதுவே போதும் வினோத் குமார் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ கேபி அப்ளிகேஷனில் முப்பத்தி ரெண்டாயிரரூவா லோன் எடுத்திருந்தேன் ஒரு இஎம்ஐ கூட கட்டல ஸோ இஷ்யூ வந்துட்டு ஹெல்த் இஷ்யூனால் கட்ட முடியல என்னால் டுடே அட்வொகேட் கால் பண்ணி ஃபுல் அமௌண்ட் வந்துட்டு கட்ட சொல்கிறாங்க ப்ரோ டைம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க கேஸ் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நாற்பத்தி கட்ட சொல்கிறாங்க ப்ரோ என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி ஒரு இஎம்ஐ கூட கட்டாமல் இருந்தால் சத்தியமாக எல்லாருமே இவங்க ஏதோ வேணும்னே இந்த பணத்தை எடுத்து கட்டாமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போயிடும் இவ்வளோ இன்ட்ரஸ்ட் வந்திருக்குனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷத்துக்கு மேலே கட்டாமல் இருக்கலாம் இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு மூணு மாதம் அதாவது என்பிஏ மூவ் ஆனதுக்கப்புறம் தான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வரும் இதில் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் எதோ இனி பார்ட் ஆஃப் அமௌண்ட்டாவது செட்டில்மெண்ட் மாதிரி போட்டு கூட கட்டலாம் இதில் பிரச்சனை கிடையாது எனக்கு செட்டில்மெண்ட் மாதிரி பண்ண பண்ணி கொடுங்க நான் கட்டுறேன் நான் செட்டில்மெண்ட் லெட்டர் போட்டுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு லெட்டரை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு நீங்கள் கட்டலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னா பல்க் அமௌண்ட் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்டே சஜஷன் வைக்கலாம் தாராளமா என்னால் பல்க் அமௌண்ட் கட்ட முடியாது பட் இஎம்ஐ கண்டினியூ பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா எனக்கு செட்டில்மெண்ட் போட்டுக் கொடுங்க செட்டில்மெண்ட்டு என்னால் பல்க் அமௌண்ட் கட்ட முடியாது இன்ட்ரெஸ்ட்டை லேட் லேட் பேமெண்ட்டெல்லாம் வேவர் பண்ணிவிட்டு எனக்கு வந்துவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நான் என்ன அமௌண்ட் கமிட் பண்ணோம் அந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு வந்து லெட்ரு போட்டு கொடுங்க நான் இத்தனை மாதத்தில் கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி கேளுங்க பட் இதெல்லாம் பண்ணினா இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களோட சிவில் இம்பாக்ட் ஆகும் மொத்தமாக கட்டினா நமக்கு சிவில் கிளியரன்ஸ் கொடுத்துருவாங்க பட் இந்த மாதிரி பாட்டாக நம்ம செட்டில்மெண்ட் போட்டு இந்த மாதிரிலாம் கட்டக்குள்ள சிவில் இம்பாக்ட் ஆக தான் பிரதர் நீங்கள் இந்த மெத்தடில் கேட்டு பாருங்கள் ஸோ இதுதான் ஒரே ஒரு வழி பட் இல்லைனா நீங்கள் வந்துட்டு மொத்த அமௌண்ட்டை கட்டி உங்களோட சிவிலை கூட கிளியர் பண்ணிக்கலாம் முத்துலட்சுமி சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ எனக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணால் பேங்க்கு போனேன் மேனேஜர் வந்துட்டு கால் பண்ணுறேன்னு சொல்கிறாரு மூணு மாதமாக ட்ரை பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் வந்துட்டு எனக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொடுங்களேன் தரிங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க இது ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ப்ரூஃபெல்லாம் வாங்கி போகணும் விஷயம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன்னா இது உங்களோட ப்ரூஃபை வச்சு இந்த மாதிரி வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக மேனேஜர்கிட்ட போய் கேளுங்க நீங்கள் எதனால் எனக்கு ஸ்கிப் பண்ணுறீங்க எனக்கு ஃபர்தராக சொல்லுங்கள் சார் இதில் தான் கொடுக்கணுன்னு தானே இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஏன்னா நான் இதை நம்பி தான் இருக்கிறேன் நான் எனக்கு வந்துச்சுன்னா நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேளுங்க ஸோ கம்பல்சரி வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க பட் நம்ம ஸ்ட்ராங்காக கேட்குறதை பொறுத்தா இருக்குது நான் கரெக்டாக கட்டிவிடுவேன் சார் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்காக தான் சார் நான் கேட்குறேன் நான் நீங்கள் சொன்னதுனால தான் நான் வெளியில் கூட எங்கேயுமே போகலை சரி ஓகே இது வந்து எனக்கு கொஞ்சம் வந்துட்டு இதுவாக இருக்கும்ல இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும் அதனால தான் சார் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வெளியில் எங்கேயுமே கிடைக்காத மாதிரி நீங்கள் காமிச்சிக்கக்கூடாது பட் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி கேளுங்க கம்பல்சரியும் வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஸ்ட்ராங்காக பேசி ஏன்னா இது வந்துட்டு பேங்க் மேனேஜர் இது பார்ப்பாங்க இவங்க எப்படி பேசுகிறாங்க இவங்க கரெக்டாக கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் இது பண்ணுவாங்க நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நல்லா பர்ஃபெக்டாக கட்டிடுவேன் சார் ஒரு பிரச்சனையும் வராது அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பேசுங்க ஸோ கம்பல்சரியாக வந்துட்டு அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி யார்கிட்டையும் கொடுத்தெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க நீங்கள் நம்ம சேனலை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது இதையே வந்துட்டு ஸ்கேமர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களை வந்துட்டு பணமே ஏமாற்றிடுவாங்க ஒரு ரெண்டாயிரம் கொடுங்க மூவாயிரம் கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எந்த அமௌண்ட் எதிர்பார்த்து அங்கே போனீங்களோ அந்த அமௌண்ட்டையே நீங்கள் வந்துட்டு அங்கங்கே கடனை ஒடனே வாங்கி இங்க வந்து கொடுத்துருவீங்க அந்தளவுக்கு ஏமாத்திடுவானுங்க அதுக்காக சொல்கிறேன் சந்திரா பிரபா பிரதர் சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சார் என்கொயரி வந்துட்டு அதிகமாக இருக்குது எனக்கு லோன் வந்துட்டு வர மாட்டேங்குது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் இருக்கு நீங்கள் என்கொயரி கிளியர் ஆகணும்னா ஒரு த்ரீ மந்த்து கம்பல்சரி வெயிட் பண்ணி ஆகணும் ஏன்னா என்கொயரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தான் கிளியர் ஆகும் நம்ம வந்துட்டு மேனுவலாக அதை வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதனால் நீங்கள் ஒரு த்ரீ மந்த்து வெயிட் பண்ணுங்கள் அந்த சிபிலில் உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் நான் இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அந்த வீடியோவை அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன் நான் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிடும் அதுக்காக அந்த வீடியோ போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது அதில் சந்தேகம் வருதுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் நான் கமாண்ட்ரு ப்ளேவில் இல்லை இன்ஸ்டண்ட்டாக அதை நான் உங்களால் டெக்ஸ் மூலியமாக பண்ண முடியுமா டெக்ஸ் மூலயமா பண்ணி விட்டுறேன் நான் அட் யூசர் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சார் பிரதர் டிஜிட்டல் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் லாக்இன் பண்ணி தான் பார்த்தேன் ஆயிரத்தி எட்நூறுரூவா அனுப்பிவிட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா கட்ட சொன்னானுங்க சரி போய் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட்டி விட்டேன் நான் அப்புறம் மூவாயிரத்தி இரநூறுவா அனுப்பிவிட்டு என்னை ஐயாயிரரூவா வந்துட்டு கட்ட சொல்கிறானுங்க பிரதர் இது எப்படி வந்து பேமெண்ட் பண்ணுறது என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் மாஃபிங் பண்ண ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி அப்யூஸ் பண்ணுறானுங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி முதல்ல அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றி வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க பத்து பிசை அந்த நாய்களுக்கு பணம் கட்டாதீங்க ஏன்னா இவங்க எல்லாருமே ஃப்ராடு பசங்க இவனுக்குலாம் அஞ்சு பிசா நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போகுதுன்னா ஒரே வார்த்தையை சொல்லுங்கள் என் மொபைலை ஹேக் பண்ணாங்க என்னை பற்றி தவறாக மெசேஜ் வந்தால் நம்பாத அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிக்காத ஒருத்தரை பற்றி இந்த மாதிரி தான் மெசேஜ் வந்துச்சு அதை நான் க்ளிக் பண்ண போய் தான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ பிரச்சனையும் ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்கள் சொல்லிக்கோங்க வேறு எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்க போதும் இன்னும் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கான வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த எட்டு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் பயப்படவே தேவையில்லை சவுந்தர் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ ஹீரோ ருபி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை நான் லோன் எடுத்தேன் ஆறாயிரம் ரூபா கொடுத்தாங்க மறுபடியும் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டேன் ஸோ வந்துட்டு மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வருது ப்ரோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஒன்று மேலே பிரதர் கீழே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இதுதான் இவங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயத்தை நீங்கள் அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே போதும் நீங்கள்லாம் இவனுங்களுக்கெல்லாம் பணமே கட்டாதீங்க ஏன்னா இவனுங்க எல்லாருமே ஃப்ராடு மேலே வந்துட்டு சித்தாரா பிரதரும் பிரதரோ சிஸ்டர் இவங்களும் அதே தான் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த வீடியோவில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யார் கேட்டாலும் இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷனில் உங்கள் யாருக்காவது மெசேஜ் போய் யார் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாலும் ஒரே வார்த்தையாக சொல்லுங்கள் என் மொபைல் ஹேக் ஆகிடுச்சி நான் சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என்னை பற்றி தவறாக எந்த மெசேஜ் வந்தாலும் நம்பாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிக்கோங்க ஸோ இதை சொல்லுங்கள் அதுவே போதும் வேறு எதுவும் நீங்கள் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் மொபைல் நம்பர் இதெல்லாம் ஆன்ல வச்சிருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஆப் அன்இின்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இின்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக விட்டுருங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் பயப்படுத்த எவ்வளோ தைரியமாக இருங்க அழகு சிவா பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா தேங்க்யூ ப்ரோ அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் அக்கௌண்ட்டில் வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் பிரதர் செட் ஆஃப் டைம் வச்சிருப்பாங்க அந்த டைமுக்குள்ளே அவங்களுக்கு இதுவாகிடும் அப்ரூவ் ஆகிட்டு உங்களுக்கு பர்சன் அங்கேருந்து கால் பண்ணுவாங்க இல்லைனா அது என்னவோ அது அந்த சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றது வந்து கொடுப்பாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்துடும் அஜித் குமார் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா சார் பஜாஜ் ஃபின்சிவர் இஎம்ஐ கார்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஸோ இது பார்த்திங்கன்னா வாய்ப்பே கிடையாது பஜாஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐ கார்டு நீங்கள் ஆன்லைன் மூலிமா பண்ணுறது தான் ஸோ அதுலலாம் உங்களால் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றவே முடியாது வாய்ப்பே கிடையாது தயவு செஞ்சு யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி உங்கள்கிட்ட ஏதாவது பணங்கள்னால் வாங்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஏன்னா இப்போல்லாம் நிறையா ஸ்கேம் போயிட்டுருக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு அமௌண்ட் மட்டும் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு அதை சரி பண்ணி கொடுக்குறோம் அக்கௌண்டுக்கு பணம் அனுப்பி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அதாவது இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு ஒரு மூணு பர்சன்டேஜ் இல்லை ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தில் வேறு ஏதாவது ப்ராடக்ட்டு இந்த மாதிரிலாம் பை பண்ணி ஏமாற்றி விட்ருவானுங்க அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் இது பண்ணாதீங்க அதில் பணத்தை வந்து உங்களோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியாது அட் யூசர் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நானும் இதே நிலமையில தான் மாட்டிக்கிட்டே இருந்தேன் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இதில் வந்துட்டு பணத்தை இழந்திருக்கிறேன் நான் என்னை மிரட்டியை வாங்கிட்டாங்க நிம்மதியே இல்லாமல் வந்துட்டு இருந்தேன் இப்போ ரொம்ப தைரியமாகிட்டேன் நான் ஸோ இப்போ வாட்ஸ்அப்பெல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டேன் லாக் பண்ணி வச்சுட்டேன் நான் ஸோ தைரியமாக இருக்கிறேன் ஸோ இதில் எக்ஸ்டென்ஷன் சொல்லிவிட்டு நம்ம பணம் கட்டியே வந்துட்டு அதிகமாக கட்டியிருக்கேன் நான் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க பயப்பட தேவையில்ல பிரதர் தைரியமாக இருங்க ஸோ இவங்க எல்லாம் அதிகமாக ஃப்ராடு பசங்க தான் இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்கள் வந்துட்டு பண்ண வேண்டியது என்னன்னா அந்த ஆப்பை தூக்கி கேடாச்சு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்படியே வந்துட்டு விட்டுருங்க ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அவனுங்க ஆளாக பார்த்துட்டு போயிட்டே இருப்பானுங்க ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் வந்துட்டு இறங்கி ரெஸ்பான்ஸ் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஃப்ராடு பசங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க பார்த்தீங்களா பணம் இதுக்கான ப்ரூஃபெல்லாம் எடுத்து நீங்கள் இதில் கமிஷனர் ஆஃபீஸ்லையோ இல்லை சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பெட்ரு ஏன்னா இந்த பணம் இவனுங்க அக்கௌண்டுக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீங்களா இவனுங்க என்ன இல்லீகல் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் ஸோ ஏன் இவ்வளோ பணம் அனுப்பிவிங்க அப்படின்ற மாதிரி கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது பெட்ரு கம்ப்ளைண்ட் கொடுக்காமலாம் இருக்காதிங்க ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆயிரம் ரெண்டாயிரம்னா பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னால் இந்த ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பத்தாயிரம் அனுப்பியிருப்பீங்க இருபதாயிரம் அனுப்பியிருப்பீங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிக அதிகமாக போயிருக்கும் ஸோ அதனால் நிறையா ட்ரான்சாக்ஷன் அப்படின்றது இருக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அனுப்பி பெருசாக பெருசாக எதுவும் மாட்டாங்க ஸோ ஏதோ தெரியாமல் போய்ட்டுருக்கா அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க பட் இதுக்காக சொல்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தைரியமாக இருங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஒன் த்ரீ ஜீரோ கால் பண்ணி கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லைன்னா போர்ட்டலில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நேரில் போகணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது அட் யூசர் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ நான் நவே அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருக்கேன் பட் டியூ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் டிலே ஆயிடுச்சு வாட்ஸ்அப்பில் வீட்டுக்கு போலீஸ் வரும் லீகல் ஆக்ஷன் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் வச்சு நீங்கள் தாராளமாக அவங்களோட ஆஃபீஷியலுக்கு மெயில் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு செவன் டேஸ்க்கெலாம் த்ரெட்டிங் கொடுக்கக்கூடாது போலீஸ்லாம் இங்கேலாம் யாரும் வர மாட்டாங்க லீகல் ஆக்ஷன்னா அது வந்துட்டு நிறையா இது இருக்குது அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி தான் லீகல் ஆக்ஷன் ஸோ அதுக்காக டிலே பண்ணுறது ரைட் அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த டிலேக்கெல்லாம் வந்துட்டு இதாக மாட்டாங்க ஏன்னா நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையால்தான் தான் நம்ம இது பண்ணாமல் இருக்கிறோம் வேணுமே இங்கேலாம் வந்து என்னால் கட்ட முடியாது முன்னால் முடிஞ்சுது பார்த்துக்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறது கிடையாது அதனால் நீங்கள் அதெல்லாம் பயப்பட தேவையில்ல ஏழு நாள்ன்றது கொஞ்சம் கம்மி தான் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி கட்ட முடியுமோ கட்டுங்க ஆனால் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டு தான் உங்களோடயக்கு ஒரு மெயில் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த மாதிரி பேர் வந்துட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க விவரம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சொல்யூஷனை தேடி போறாங்க விவரம் தெரியாதவங்க பயந்துக்கிட்டு இருப்பாங்க ஐயோ போலீஸ் வந்தால் என்ன ஆகுறது அசிங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாங்க அதுக்காக சொல்றேன் நான் தினேஷ் பிரதர் நீங்கள் சொல்லிருக்கீங்கன்னா ஆனால் என்னோட மெயிலு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமெயிலு அப்புறம் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே அவங்க கிட்ட அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க அதெல்லாம் இப்போ வரைக்கும் அவனுங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாதிரி நமக்கு எதுவுமே வரல பிரதர் அதெல்லாம் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்க தேவையில்ல அதை வச்சு அவனுங்களால ஒன்றும் பண்ணவும் முடியாது எதாவது லோன் எடுக்க போனாலும் அதுலேயும் வந்து மாட்டிப்பானுங்க அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பட் அடிக்கடி வேணால் சம்டைம்ஸ் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் அவங்களோட சிபிலை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுவே வந்துட்டு போதும் வேறு எதெல்லாம் இவனுங்களாலாம் பண்ண முடியாது ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் அதில் ஏதாவது லாக்இன் பண்ணியிருந்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க அதுவே போதும் அப்புறம் டூ ஸ்டெப்பு வெரிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க டூ ஸ்டெப்பை வந்துட்டு செக்யூரிட்டி அதையும் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அம்மக்குட்டி குட்டி பிரதர் ஆர் சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சார் நான் லோன் அப்ளை பண்ணி இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் வந்துட்டு அப்ளை பண்ணேன் நான் ஸ்டில் இப்போ வரைக்கும் இருபத்தி மூணாச்சு ஆச்சு இப்போ வரைக்கும் எனக்கு லோன் அமௌண்ட் வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வரல இது ஆல்ரெடி வந்துட்டு நான் எல்லாமே இது பண்ணிவிட்டேன் க்ளோஸ் பண்ணி முடித்தாச்சு செகண்ட் டைமும் வந்துட்டு வெரிஃபிகே இது டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க இது இப்போ வரைக்கும் வந்துட்டு லோன்லாம் ஆக்டிவ்வில் தான் காமிக்குது இதுக்கு எதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி இந்த கேஷ் அப்ளிகேஷனில் அந்த ப்ராப்ளம் தாங்க இந்த அப்டேட்டிங்கில் இவன் என்னைக்கு ஜிபேலலாம் போய்ட்டு லிங்க் பண்ண போனானோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் இதே பிரச்சனை தான் வந்துட்டு போயிட்ருக்கு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள் பட் நீங்கள் இவ்வளோ நாளே டிலே கொடுத்துருக்கக்கூடாது அதுக்கெல்லாம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது தேதியாச்சு பட் நீங்கள் வந்துட்டு மூணு நாளைக்கு முன்னாடி அனுப்பியிருக்கீங்க சாரி பட் சொல்கிறேன் நான் இது இப்போ வரைக்கும் உங்களுக்கு வராமல் இருந்ததுன்னா நீங்கள் உடனே வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள் மெயில் அனுப்புங்கள் சோஷியல் மீடியாவில் டாக் பண்ணுங்கள் கம்பல்சரி அவங்க ரிப்ளை கொடுத்துருவாங்க ஸோ அந்த மெத்தேடு தான் ஸோ இல்லைன்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசி பார்க்கலாம் ஆனால் கஸ்டமர் கேரில் பெருசாக நீங்கள் கால் பண்ணுறதை விட மெயில் அனுப்புறது ரொம்ப சீக்கிரமாக வேலையாகும் நவாஸ் அலிப் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ நான் நாவே அப்ளிகேஷனில் லோன் அப்ளை பண்ணேன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைமை அறுபது நாள் கழிச்சு வந்துட்டு ட்ரை பண்ண சொன்னாங்க நெக்ஸ்ட் டே வந்துட்டு ட்ரை பண்ண எனக்கு மறுபடியும் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஆனால் முப்பது நாள் வரைக்கும் வந்துட்டு நான் ட்ரை பண்ண சொல்கிறாங்க முப்பது நாள் கழிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க பிரதர் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு என்னென்னா இவன் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறான் நம்மளால் வந்துட்டு மேஜராக இதுதான் நூறு சதவீதம் இந்த காரணத்துக்காக தான் ரிஜெக்ட் பண்ணுறதுலாம் நம்மளால் கணிக்கவே முடியாது அதில் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கூட அதில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ரெண்டாவது டைம் அதை சரி பண்ணி போட்டதுனால உங்களுக்கு வந்துட்டு அதில் முப்பது நாள் அப்படின்றது வந்திருக்குது ஆனால் முதல் தடவை ரிஜெக்ட் ஆனதுனால ரெண்டாவது தடவை அறுபது நாள் போடாமல் இப்போ முப்பது நாள் வந்து போட்டிருக்கானுங்க நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இந்த மாதிரி ஆகும் நீங்கள் ஒரு தேர்ட்டி டேஸ் கழித்து கொஞ்சம் பொறுமையாக என்னென்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கலாம்னு யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது பெட்ரு அரோல் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா நேவி அப்ளிகேஷனில் லோன் எடுத்து ரெண்டு வருஷம் வந்துட்டு ஆகுது ப்ரோ இப்போது வந்துட்டு இருக்கிற நர்வி ஆப்பில் அமௌண்ட்டு கட்ட முடியல கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டால் கம்பெனி வந்து கை மாறிடுச்சு இப்போது இருக்கிற வந்துட்டு ஆப்பில் கட்ட முடியாது லிங்க் அனுப்புகிறோம் அதில் வந்துட்டு கட்டுங்கன்னு சொல்கிறாங்க லிங்கில் எப்படி வந்துட்டு நம்பி கட்டுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த அப்ளிகேஷன் வேற ஆல்ட் இருந்தது இப்போ வேற ஆள்கிட்ட மாறிடுச்சு அதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரதர் அந்த மாதிரி இருக்குது பட் ஆனால் லிங்க்கில் எப்படி நம்பி இருந்தால் இவங்கள பார்த்தாலே இருக்குது இவங்க லிங்க் அனுப்புறேன்னு சொன்னாலே அதுதான் இங்கே வந்துட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சிபிலில் எப்படி ரிப்போர்ட் பண்ணியிருப்பான் நீங்கள் போய் சிவில்லில் போயிட்டு சிவில் டாட் காம் மூலிமா பை பண்ணிவிட்டு சிவில்லில் போயிட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட் வந்து கொடுங்க ஸோ அதில் அவன் பர்சன் வந்து கா காண்டக்ட் பண்ணுவான் அதுலேருந்து காண்டக்ட் பண்ணுறதுக்காக வரானா அப்போ கம்பல்சரி வந்துட்டு ஸோ அதில் ட்ரஸ்டட் பர்சனாக தான் இருப்பானுங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் இல்லை அவன் வந்துட்டு அனுப்புகிற லிங்க்கை நீங்கள் வந்துட்டு இதில் போட்டு பாருங்கள் ஜிபேயில் போங்க தான் எதனாச்சும் ப்ராப்ளமாக இருக்குன்னா டக்குன்னு செக் பண்ணிடுவான் நீங்கள் சிவில்லில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபர்தராக அவனுங்களே உங்களை கைட் பண்ணிப்பானுங்க நாகநாதன் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ ரிங் அப்ளிகேஷனில் ஒரு எட்டு நாள் இஎம்ஐ வந்து கட்ட முடியாமல் லேட் ஆகிடுச்சு எனக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வந்துட்டு லேட் ஃபீ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இது எதுவும் ஆகாதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க இந்த அப்ளிகேஷனில் ஸோ அது கம்மி பண்ண மாட்டானுங்க பிரதர் ஆனால் கம்மி பண்ணலாம் நீங்கள் மெயில் அனுப்பி கம்மி பண்ண சொல்லி கேட்கலாம் அப்படி கம்மி பண்ணிங்கன்னா சிபிலில் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணி விட்ருவானுங்க இந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது நாளைக்கு நிறையா லோன் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகும் நீங்கள் கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா வே ஆஃப் கேட்டிங்கன்னா இல்லை எனக்கு அதெல்லாம் சிபில்லாம் பிரச்சனை இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி இருந்திங்கன்னா தாராளமாக நீங்கள் அவங்களோட ஆஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணிட்டு கேளுங்க கம்பல்சரி அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க இந்த லேட் பேமெண்ட் மட்டும் அதை வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க சங்கர் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஹாய் ப்ரோ அந்த செவன் டேஸ் அப்ளிகேஷனில் லோன் எடுத்து பேமெண்ட் பண்ணேன் மறுபடியும் அவன் வந்துட்டு திரும்பவும் வந்து பணம் கட்ட சொல்லி மிரட்டினா நான் உங்கள் வீடியோ பார்த்தேன் நான் ஒன் மந்த்தாக எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாமே இதிலேருந்து வந்துட்டு ரிலீஃப் ஆகிட்டேன் இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா என்னோடய சிம் கார்டு எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது இல்லை என்னோடய ப்ரூஃப்லேருந்து எல்லாத்தையுமே அந்த சிம் கார்டை மாற்றிட்டேன் அதனால் அந்த யூஸ் பண்ணாத சிம் கார்டு இப்போ மூணு மாதம் கழிச்சு வேறு யாருக்காவது கொடுத்துட்டாங்கன்னா இப்போ அவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு எதனாச்சும் வந்துட்டு இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷனுக்காரன் டார்ச்சர் பண்ண மாட்டானா அதுதான் ப்ரோ எனக்கு பயமாக இருக்கே மிரட்டுவானுங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க உங்கள் நல்ல எண்ணத்துக்கு சூப்பர் பிரதர் தேங்க்யூ ஸோ பயப்பட தேவையில்ல ஒரு சிம்மு வந்துட்டு மூணு மாதத்துலேயே இதை வந்துட்டு கை மாற்றி விட்டுற மாட்டாங்க இதனுடைய ப்ராசஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆறு மாதமாவது ஆகும் மூணு மாதத்தில் அந்த சிம் வந்துட்டு மொத்தமாக இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே வந்து கிளியர் பண்ணி விட்ருவாங்க ஆஃப் பண்ணி விட்ருவாங்க பட் உங்களுக்கு எடுத்த உடனே எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண மாட்டாங்க கொஞ்ச நாள் இந்த நம்பரை வந்துட்டு ஆஃபில் இருக்கும் ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்கள்கிட்ட ஒரு ஒரு மாதம் நம்ம அந்த இதை யூஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும் அந்த தலைவலியிலிருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம் இப்போ நீங்கள் கூட கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் எப்படின்னா சம்மந்தமே இருக்காது ஒருத்தர் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணுவான் ஸோ அந்த நார்மலாக பேச ஆரம்பிப்பான் அவனுக்கே இந்த லாஜிக் தெரியும் நம்ம இத்தனை நாள் இது பண்ணினா வேறு யாராவது எடுத்து இத்தனை மாதம் கழித்து அதில் வந்துட்டு அந்த பர்சன் நான் கிடையாது எனக்கு எதிராக கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவான் அவங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு டார்ச்சர் பண்ண மாட்டான் அண்ட் அதே சமயம் உங்களை சம்மந்தப்பட்டு ப்ரூஃப் அப்படின்றது அவங்ககிட்ட இருக்குது பட் இப்போ அந்த புது சிம்மு வந்து வச்சிருக்காங்க இப்போ வாங்கினவங்க கிட்ட அவங்களோட ப்ரூஃப் அப்படின்றது இருக்காது அதனால் அவங்கள பெருசாக அவன் மிரட்ட மாட்டான் அவங்கள்ட்ட வந்துட்டு நார்மலாக மாதிரி பணம் கட்டுகான்னு சொல்லுவான் நான் அவன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஸோ அவன் அடுத்த ஆளை பார்த்துட்டு போயிடுவான் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல உங்கள் நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ ஸோ மச் இது எல்லாத்துக்குமே சேம் தான் இதே பட்டன் தான் நீங்கள் யாரும் பயப்பட இல்லை வேறு யாருக்கா இந்த சிம்மு போய்ட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா கிரெடிட் பீல கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து போட்டிருக்காங்க ப்ரோ சவுத் சைடு மதுரை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஐயோ பிரதர் இதை தான் பிரதர் அவன் நோட்டீஸு இதில் லீகல் நோட்டீஸ்லாம் அனுப்பிவிட்டேன் எனக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது வரட்டும் அதெல்லாம் வந்தாலும் என்னங்க மிரட்டினானுங்கன்னா வந்துட்டு நம்ம நேராக கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சண்டை போட்டானுங்கன்னா அவ்வளோதான் இதில் என்ன இருக்குது இதை தான் நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தது நம்ம இதை வச்சு அதுக்கு தான் நோட்டீஸ் அப்படின்றதெல்லாம் அனுப்பினானுங்க அதெல்லாம் நம்ம அசரம் போகிறது கிடையாது இவன் நான் எனக்கே தெரியும் நம்ம எப்படி இதுக்கெலாம் அசர்ந்துருக்கோம் ஓகே பிரதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் மெசேஜ் எல்லாம் பார்த்து இப்போ கிரெடிட் பீக்கு தான் வந்து பார்க்குறேன் நான் மிஸ்டர் ப்ரோ பிரதர் நீங்கள் என்ன சொல்லிருக்கிறீங்கன்னா எப்படி நம்ம வந்துட்டு பேன் கார்டு ஆதார் கார்டு டீட்டெயிலெல்லாம் லோன் ஆப்பில் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா அதை எப்படி வந்துட்டு மாத்தறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க பேன் ஆதாரோட டீட்டெயிலெலாம் இங்கே மாற்றவே முடியாது ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக இருக்கிற விஷயங்கள் ஒருவேளை கரெக்ஷன் ஏதாவது இருக்குது நான் இப்போ சே நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க போய் வந்துட்டு அந்த போர்ட்டலெலாம் செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க பட் இதில் தான் பார்ப்பாங்க பட் சம்டைம்ஸ் பெரிய லோன்லாம் போறீங்கன்னா கம்ப் கண்டிப்பாக அதெல்லாம் பார்ப்பாங்க இது நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி அந்த டீட்டெயிலெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இல்லை நார்மலாக நீங்கள் வந்துட்டு கம்மியான லோனுக்காக போயிட்டுருக்கீங்கன்னா அது பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட அஃபிஷியலுக்கு தான் நீங்கள் மெயில் பண்ணி வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் யூசர் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஜி மணிவியில் லோன் எடுத்துருக்கிறேன் இப்போ மொபைல் நம்பர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க மொபைல் நம்பர்லாம் நீங்கள் மாற்றினோம்னா டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு அவனுக்கு தான் அடிக்கணும் அதாவது மணிவியோட அஃபிஷியலுக்கு தான் மெயில் பண்ணணும் மெயில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதை வந்துட்டு அவன் க்ளியர் பண்ணி கொடுப்பான் அது ஃபர்தராக எல்லாம் வாங்கிக்கிட்டு அவனோட ஆஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள் கம்பல்சரி உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க ரவி சார் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அறுபது வயசுக்கு அறுபது வயசில் இருக்கிறவங்களுக்கு பர்சனல் லோன் தருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக தருவாங்க ஆனால் பிரச்சனை என்னன்னா அவங்க பென்ஷன் வாங்கணும் அதாவது மாத சா இப்போ வரைக்கும் அதாவது அக்கௌண்டில் போனால் கிரெடிட் ஆகிட்ருக்கணும் பென்ஷன் அமௌண்ட் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்லேயே நீங்கள் போய் கேட்கலாம் அதில் வந்துட்டு சீனியர் சிட்டிசன் சொல்லிவிட்டு அந்த வகையில் உங்களுக்கு பர்சனல் லோன் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பேங்கை விசாரிங்க அதற்கப்புறமா அங்கே கிடைக்கலனா மட்டும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க நிறைய அப்ளிகேஷனில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுலட்ரான் இருக்குது ஃபுல்லில் வந்துட்டு எஸ்எம்ஜின்னு ஏதோ மாற்றிவிட்டாங்க ஃபுலட்ரான் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மணி இருக்குது இந்த மாதிரி அப்ளிகேஷனெலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதிலலாம் அபோவ் சிக்ஸ்டீன் இருக்கும் பட் நீங்கள் பேங்க்கில் ட்ரை பண்ணுங்கள் அதிலலாம் கிடைக்கலனா மட்டும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஃபர்தராக எந்த மாதிரி வந்துட்டு ஆப் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் கூகுள் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ எம்பாக்கெட்டில் பதினாறாயூவா எடுத்தேன் எனக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால் பேமெண்ட் கட்ட முடியாமல் போச்சு இப்போ பெனால்ட்டி எல்லாம் போட்டு முப்பத்தி நாலாயிரூவா கொண்டு வந்துட்டானுங்க இது லீகல் ஆக்ஷன் வந்துட்டு லீகல் நோட்டீஸ் வேறு டிஸ்பேச் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இது என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க தாராளமாக கம்மி பண்ணலாம் உங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி எனக்கு அந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ் மட்டும் எனக்கு வே ஆஃப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அது வே ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிவில் இம்பேக்ட் ஆகும் பட் உங்களோட சிவில் செக் பண்ணுங்கள் சிவில் என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பாருங்கள் ஏன்னா எப்படி இவ்வளோ பெரிய தொகைலாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க கம்மியாக தான் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் செட்டில்மெண்ட் கேளுங்க ஆனால் எப்படியாக இருந்தாலும் சிவில் ரிப்போர்ட்டிங் கொடுக்குறது இவங்க தான் இவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதுதான் வந்துட்டு இதுவாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு சிபில்லாம் தேவை தாராளமாக நீங்கள் பேசலாம் எனக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ்லாம் நீங்கள் வந்து வே ஆஃப் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது தாராளமாக நீங்கள் வந்துட்டு கேட்கலாம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு எனக்கு அதனால் என்னால் கட்ட முடியாது இவ்வளோ பெரிய ஆனால் அமௌண்ட்டு எனக்கு வந்து வே ஆஃப் பண்ணி கொடுங்க நான் கண்டிப்பாக கட்டுறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேளுங்கள் கம்பல்சரி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் மெயில் பண்ணி கேளுங்கள் இங்கே கால் பண்ணுறவங்களாம் அவங்களுக்கு சம்பள பேஸில் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு கமிஷன் வரணும் அப்படின்றதுக்காக அவங்க கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து மெயில் பண்ணுற மெயில் பண்ணி கேளுங்க கம்பல்சரி அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க தினேஷ் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஹாய் ப்ரோ என்னோடய கிரெடிட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பில் செக் பண்ணால் வேறு மாதிரி வந்துட்டு காமிக்குது என்னோடய உண்மையான சிவில் ஸ்கோரை நான் எப்படி வந்துட்டு கெஸ் பண்ணுறது ஃப்ரீயாக வந்துட்டு செக் பண்ணி பார்க்கறது வெப்சைட்டில் ஸோ வெப்சைட்டில் போனால் அவங்க வந்துட்டு மந்த்லி பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க இதில் ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி சிவில் அப்படின்றது தான் இதில் பார்க்குறது தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரிஜினல் அப்படின்றது காமிக்கும் நீங்கள் சிவில் டாட் காமில் தேவையில்லாத வந்துட்டு இதெல்லாம் காமிக்காது ஒரிஜினலில் என்ன காமிக்குமோ அதை மட்டும் தான் காமிக்கும் இருக்கிறத மட்டும் தான் காமிக்கும் இவங்க ஆடு கொடுக்கறதுனால சில இதெல்லாம் வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க ஆப் மூலிமா போனீங்கன்னா நீங்கள் பைசா பசாரில் செக் பண்ணி பாருங்கள் அதில் ஆப்பிலலாம் போகாதீங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதில் உங்களுக்கு கிளியராக காமிக்கும் அதில் ஓரளவுக்கு வந்துட்டு ஒத்து போகும் ஆனால் ஒரு சில அந்த என்கொயரி அது அப்படியே லோட்டர் லோஸ்கெலாம் காமிச்சிட்ருக்கோம் அது வேறு ஏதாவது இருந்து காமிச்சிட்ருக்கோம் பட்டு சிபிலில் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக காட்டும் ஆனால் அதை சிபிலில் பே அதாவது பணம் கட்டி நீங்கள் பார்க்குறீங்களே அதை கம்பேர் பண்ணக்குள்ளே ஒரு எயிட்டி பர்சன்டேஜில் வந்துட்டு கிளியராக இருக்கும் ஸ்கோர் அப்படின்றது பர்ஃபெக்டாக காமிக்கும் அதாவது எழுநூற்றி அறுபதா எழுநூற்றி முப்பதா அப்படின்றது கரெக்டாக காமிக்கும் மற்ற இதர டீட்டெயிலில் தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் நீங்கள் பைசா பசாரெலாம் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில் ஜெவீனா நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா பஜாஜ் மார்க்கெட்டிங்கில் இருந்து எனக்கு மெசேஜ் வருது நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வாலெட்டில் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நான் பஜாஜில் ஆப்பையே வந்துட்டு யூஸ் பண்ணலை ஸோ இதில் எதுவுமே லோனும் எடுக்கலை நான் எதுக்கு இது வருது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி இப்போ நிறையா ஆடு மாதிரிலாம் வருதுங்க இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு லட்ச ரூபா கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது அது ட்ரூ கலரில் ஆன மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு க்ரீன் கலர் லோகோலாம் காமிக்கிது இது நார்மலாக வரக்கூடியது தான் பட் இதில் பஜாஜில் வாய்ப்பு இல்லை நீங்கள் எதுக்கும் அந்த மெசேஜ் எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலிமா ஷேர் பண்ணுங்கள் நான் அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அது எதுக்காக உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறேன் இது ஆடுக்கு கூட வந்திருக்கும் நீங்கள் அந்த ஆப்பெலாம் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணினுன்னா பஜாஜ்ன்றது ஒரு ரிஜிஸ்டர் தானே ஸோ அதனால் இதாகிட்டிருக்கோம் இல்லை வேறு யாராவது இதுக்கு முன்னாடி இந்த நம்பரை உங்கள் நம்பரை யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் புதுசாக நம்பர் வாங்கியிருக்கீங்கன்னா ஒருவேளை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்க பஜாஜில் லோன் எடுத்துக்கலாம் மேபி அதனால் கூட இது வந்திருக்கலாம் ஸோ அதனால் இது கிடையாது நீங்கள் அந்த மெசேஜ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமோட உங்கள் பேர் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்றத ஒரு மெசேஜ் மூலிமா நமக்கு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் நான் உடனே அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு அங்கே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறேன் சுரேஷ் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நான் ஃபினபலில் லோன் வாங்கியிருந்தேன் மூணு வருஷம் கட்டுற மாதிரி எனக்கு போட்டு கொடுத்தாங்க ஒரு வருஷம் நான் ஒரு வாட்டி கூட லேட் பண்ணாமல் கரெக்டாக வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டேன் இப்போ லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தான் எனக்கு வந்துட்டு ஜாப் இல்லை எனக்கு என்ன கேட்டால் டைம் தருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி கலெக்ஷனை பேங்கை பொறுத்த வரைக்கும் சரி ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கட்டுறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து அழகாக நீங்கள் இந்த லோனை கட்டி முடிச்சோன்னே உங்களுக்கு லோன் அப்படின்றது உடனே கொடுத்துருவாங்க பட் இதில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கட்டுறீங்க அப்படின்றதுக்காக கடைசி மாதம் அதாவது மூணாவது வருஷத்தில் கடைசி மாதம் கட்டுறீங்க பார்த்தீங்களா அப்போ போய் டைம் கேட்டாலும் இங்கே நார்மலாக எல்லாத்தையும் நடத்துகிற மாதிரி தான் நடத்துவாங்க எப்படி நீங்கள் மூணு மாதம் கட்டாமல் தான் எந்த மாதிரி உங்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்களோ இல்லை நீங்கள் மந்த் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எடுத்து கட்டாமல் விட்டிங்கன்னா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அது கண்டிப்பாக வரும் இந்த ஞானயம் அப்படின்றது நம்ம இதில் வந்துட்டு சிவில்லில் இருக்கும் அதுக்கான பலன் என்னென்னா நமக்கு அடுத்த லோன் அப்படின்றது கிடைக்கும் பட் இந்த மாதிரி பேங்கு தரப்புலலாம் அதை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க பிரதர் பேங்க்கு ஃபைனான்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக கட்டுங்க லோன் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் டைம் அப்படின்றது கேட்கலாம் கேட்டால் வந்துட்டு கொடுப்பாங்க ஏன்னா எல்லாத்துலேயும் டைம் கொடுக்கணும் அதுதான் வந்துட்டு ரூல்ஸ் பட் அந்த டைம் கொடுத்தாலும் உங்களோட சிவில் இம்பாக்ட் லேட் பேமெண்ட் சாய்ஸ் பெனால்ட்டி இதெல்லாம் வந்துட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஃபாலோ அப் அப்படின்றது வந்துட்டு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க பண்ணாமலாம் வந்துட்டு இருக்க மாட்டாங்க என்னென்னா உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க அதாவது என்ன ஆச்சு கட்டல அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இல்லை ஒரு ஒரு மாதம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஜாப் லாஸ் அப்படின்றதுக்காக ஆறு மாதம் வந்துட்டு மேக்ஸிமம் வாய்ப்பு கிடையாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இதை சீக்கிரமாக க்ளியர் பண்ணுறது பெட்ரு ஏன்னா இதில் ஒரே ஒரு வழினா நம்ம ஆன் டைமில் இப்போ முக்கால்வாசி பிரச்சனை இந்த பேமெண்ட் பண்ணாததுனால மட்டும்தான் வரும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி ஸோ ஃபர்தராக ரீசன் சொல்லிவிட்டு நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அவங்க ஃபர்தராக அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க டைம்லாம் தருவாங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் பட் யூசர் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஹாய் ப்ரோ ஒன் மந்த்துக்கு வந்துட்டு ஏபிஎம் ஆன்லைன் பேமெண்ட் ஃப்ராடு பற்றி வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா ப்ரோ பேங்க்குக்கு போயிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கொடுத்தேன் அமௌண்ட்டு ரிட்டர்ன் வரும் வருமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க தாராளமாக வரும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க பட் ஆனால் அந்த ஏபிஎம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களோட சைட்லேயே போட்டிருக்காங்க அந்த ஏபிஎம் வந்துட்டு இவங்க நாங்கள் எங்கேயுமே வந்துட்டு உங்கள்கிட்ட சோஷியல் மீடியாவில் தேர்ட் பார்ட்டியை வச்சுன்னா நாங்கள் பணம்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் நீங்கள் ஏபிஎம் மேலே இல்லை உங்களை ஸ்கேம் பண்ணுறவங்க மேலே வந்துட்டு தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஆனால் கொடுங்க கொடுக்காமலாம் இருக்காதிங்க நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கம்பல்சரி அதை சரி பண்ணி கொடுப்பாங்க மோட்டோ டூ பட்லூ நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஒன் ஸ்கோர் ஆப்பை பற்றி வீடியோ போடுங்கள் நண்பா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக பிரதர் அதை பற்றி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் அதை பற்றி குடிசிங்க சீக்கிரம் நாளைக்கு இல்லை நாலு மறுநாள் வந்துட்டு அந்த வீடியோ மேக் பண்ணி பண்ணிடுறேன் நான் பிரசாந்த் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஹாய் ப்ரோ ஆல் டியோ பார்த்திங்கன்னா நான் க்ளியர் பண்ணிவிட்டேன் பட் சிபிலில் ஒரு ஒம்பது டியூ வந்துட்டு பேமெண்ட் லேட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுட்ருக்கேன் இது எப்படி க்ளியர் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க உங்களுக்கு சிபிலில் நீங்கள் லேட்டாக கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த லேட் அப்படின்றது ஒன்ஸ் ரிப்போர்ட் ஆச்சுன்னா ஸோ லைஃப் லாங் அது போகாது நீங்கள் இனி வரும் காலத்தில் வீடியோ அதாவது ஒரு லோன் எடுத்து அதை எப்படி கரெக்டாக பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அது வந்துட்டு க்ளியர் ஆகும் நீங்கள் அதை பேமெண்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் ஆயிருக்கு லேட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ காமிச்சுட்ருக்கு பார்த்தீங்களா அது வந்து கிளியர் ஆகவே ஆகாது மோ டூ பட்டிலும் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா எனக்கு அஞ்சு ரூபா பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் லோன் வந்துட்டு எலிஜிபிலிட்டி ஆகிருக்கு ஃபெட்ரல் பேங்க்கில் இதில் வந்துட்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஃபெட்ரல்கிறது இதுதான் நீங்கள் தாராளமாக போகலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்திருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபெட்ரல்ன்றது ரிஜிஸ்டர்டு தான் மூர்த்தி பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா க்ரெடிட் மேனடரி அப்படின்ற ஒரு ஆப்பில் மேனடரி அப்படின்ற ஒரு ஆப்பில் சிவில் இன்க்ரீஸுக்காக ஆயிரத்தி ஐநூறுரூவா பே அண்ணா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க அது சிவில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கெல்லாம் கிடையாது பிரதர் சிவில்லில் ஒரு சில ரிப்போர்ட்டிங்லாம் கொடுக்கறதுக்காக நான் இந்த வீடியோவிலே கிளியராக சொல்லியிருப்பேன் நான் அதெல்லாத்துக்காக தான் அவங்க வந்து பணம் வாங்கியிருக்காங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு சிவில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வாய்ப்பே கிடையாது அதுக்கு நீங்கள் வாய்ப்பே கிடையாது அதில் வந்துட்டு அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது எடுத்த காசை கட்டின மட்டும்தான் சிபில் இன்க்ரீஸ் ஆகும் ராஜேஷ் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அண்ணா கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி நம்ம கான்டெக்ட் நம்பர்னால் நீங்கள் அந்த செவன் டேஸ் அப்ளிகேஷனை பற்றி தான் டேக் பண்ணியிருக்கீங்க ப்ரதர் ஒன்றும் இல்லை இதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல முதல்ல அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவில் இருக்க எட்டு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே போதும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு க்ளியரான ஒரு ஐடியா கிடச்சிடும் நீங்கள் இதை பற்றிலாம் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் என்கிட்ட பேசணும்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு இன்ஸ்டாகிராமோடய லிங்க்கு கீழே இருக்கு இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அண்ட் அதே சமயம் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி அதில் ஏதாவது ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா அந்த டீட்டெயில் மட்டும் எனக்கு இங்கே வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நான் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு அங்கே வந்து ரிப்ளை கொடுக்குறேன் ஏன்னா நிறையா மெசேஜ் வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளால் வந்து உங்களுக்குன்னு பர்டிகுலராக பார்த்து போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் சொல்கிறேன்